Hello friends, welcome to CodebinX. So, we will web development the second course Cascading Style Sheet, CSS. So, first course is HTML. So, if you want to see the video, in the description the link to check the video. So, if you HTML full of CSS will be easier. Okay, so, now CSS. CSS is used to HTML வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் பேஜோட கண்டென்ட்ட ரெடி பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க CSS பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்க்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இப்போ CSS பத்தி டெப்தா பார்க்கலாம் வாங்க நான் வந்து சேம் ஹவுஸ் நான் இங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் இந்த எடிட்டர் தான் நான் யூஸ் பண்றேன் சோ இந்த எடிட்டர் வந்து உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணனும்னு தெரியலனா ப்ளீஸ் நெட்ல செக் பண்ணுங்க டீடைலா வீடியோ இருக்கு அப்படி உங்களுக்கு புரியலனா கீழ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நான் வந்து இதுக்குனே தனியா ஒரு வீடியோ மேக் பண்றேன் எப்படி விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணி எப்படி செட்டப் மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு சோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நெக்ஸ்ட் இந்த நான் பண்ண போற அந்த கோட வந்து உடனே நான் பார்க்கிறதுக்கு அதோட ரிசல்ட் நான் பார்க்கிறதுக்கு லைவ் சர்வர் சைடுல ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் சோ இது வந்து கோட் எடிட்டர் கோட் எழுதுறதுக்கு இது வந்து கோட் எழுதுறதுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு அப்படியே லைவா பார்க்கிறதுக்கு லைவ் சர்வர் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா சோ இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து CSS ல ஃபர்ஸ்ட் என்னன்னா types of CSS CSS ல 3 types னு சொல்வாங்க ஒன்னு inline CSS internal CSS next external CSS CSS னா எதுக்கு ஒரு எலிமெண்ட்க்கு ஸ்டைல் அப்ளை பண்றது தான் CSS ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாடிக்குள்ள ஒரு எலிமெண்ட் இருக்கு p டாக் னு வெச்சுக்கலாம் ஓகேங்களா பாராகிராஃப் டாக் இதுக்குள்ள நான் வந்து ஒரு எலிமெண்ட் எழுதுறேன் சோ CodebinX ஓகேங்களா சோ CodebinX னு ஒரு எலிமெண்ட் எழுதுறேன் ஓகேங்களா சோ இது வந்து p டாக் சோ நான் இந்த எலிமெண்ட்க்கு பாத்தீங்கன்னா ஒரு கலர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சோ நான் கலர் கொடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா css யூஸ் பண்றேன் கலர் கொடுக்கிறதுக்கு css நீங்க யூஸ் பண்ணனும் அத நான் வந்து 3 டைப்ஸ்ல கலர் கொடுக்க போறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் இன்லைன்ல கொடுக்கறேன் ஓகேங்களா இன்லைன்னா என்னன்னா இந்த டாக்குக்குள்ளே நீங்க வந்து ஸ்டைல் அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா இன்லைன் css னு சொல்வாங்க அதுக்கு என்ன பண்ணனும்னா ஸ்டைல் னு ஒரு அட்ரிபியூட் சொல்லணும் அட்ரிபியூட்னா சொல்லிட்டேன் ஒரு டாக்குக்கு எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது தான் நம்ம அட்ரிபியூட் னு சொல்வோம் ஓகேங்களா சோ ஸ்டைல்ன்ற ஒரு அட்ரிபியூட் எழுதிட்டு அதுக்குள்ள நீங்க என்ன இது ப்ராப்பர்ட்டி கொடுக்க போறீங்களோ அதை எழுதணும் கலர் நான் கொடுக்க போறது கலர் அது வந்து கோலன் யூஸ் பண்ணிட்டு என்ன கலர் நீங்க அப்ளை பண்ண போறீங்க レッド ஓகேங்களா சோ レッド னு கொடுத்துட்டு செமி கோலன் ஓகேங்களா சோ இப்போ பாருங்க இந்த எலிமெண்ட்க்கு பாத்தீங்கன்னா நான் கொடுத்த கலர் வந்து அப்ளை ஆயிடுச்சு ஓகேங்களா நான் கொடுத்த css அப்ளை ஆயிடுச்சு சோ ஒரு டாக்குக்குள்ளேயே நீங்க css அப்ளை பண்ணீங்கனா அது பேர் இன்லைன் css ஓகேங்களா சோ செகண்ட் டைப் போலாம் இன்டர்னல் css அது எப்படி கொடுக்கிறதுனா அதாவது அந்த டாக்குக்குள்ள நீங்க கொடுக்க மாட்டீங்க டாக்குக்கு வெளியே பட் இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே நீங்க அந்த ஸ்டைல வந்து கொடுப்பீங்க ஓகேங்களா அது எப்படி கொடுக்கலாம்னா ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கு ஓகேங்களா சோ இந்த ஸ்டைல் டாக் ஓபன் பண்ணிட்டு இந்த ஸ்டைல் டாக்குக்குள்ள நீங்க வந்து ஸ்டைல்ஸ் எழுதுவீங்க ஓகேங்களா சோ இப்போ பாருங்க நான் வந்து இத இந்த இன்லைன் css எடுத்துட்டு நார்மல் பேக் டு ஃபார்ம்க்கு நான் வர வச்சறேன் ஓகேங்களா சோ இது நார்மலா இருக்கிற html ஃபைல் ஓகேங்களா சோ இப்போ நான் இந்த எலிமெண்ட்க்கு நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணனும் ஓகேங்களா ஏனா இப்போ இந்த ஸ்டைலுக்கு வந்து நான் சொல்லணும்ல இந்த ஸ்டைல் டாக்குமெண்ட்ல எனக்கு இந்த எலிமெண்ட்க்கு மட்டும் நான் வந்து கலர் அப்ளை பண்ணனும் நான் இந்த டாக்குமெண்ட்ல சொல்லணும் அப்போ இந்த எலிமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணனும் ஓகேங்களா சோ இந்த எலிமெண்ட்க்கு ஒரு நேம் வச்சு தான நான் செலக்ட் பண்ண முடியும் நான் வந்து p டாக் னு அப்படியே கூட நான் செலக்ட் பண்ணலாம் பட் வந்து நேம் இன்டிவிஜுவலா நேம் வச்சு யூஸ் பண்றது ரொம்ப நல்லது சோ செலக்டர்ஸ்ல நமக்கு ரெண்டு செலக்டர்ஸ் இருக்கு ஒன்னு ஐடி செலக்டர் இன்னொன்னு கிளாஸ் செலக்டர் இது ரெண்டுது டிஃபரன்ஸ் நான் வந்து html கோர்ஸ்ல உங்களுக்கு டீடைலா நடத்திட்டேன் சோ அத நீங்க செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுக்கு ஒரு ஐடி கொடுக்கறேன் ஓகேங்களா இதுக்கு ஒரு நேம் ஜஸ்ட் ஒரு நேம் ஓகேங்களா சோ பேரா அப்படினு கொடுக்கறேன் ஓகேங்களா சோ இப்போ இந்த ஐடி நேம் வச்சு தான் நான் வந்து இதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன் இன்டர்னல் css மூலமா சோ இன்டர்னல் css னா சொல்லிட்டேன் html ஃபைல்லயே ஸ்டைல் னு சொல்லிட்டு ஒரு டாக்குக்குள்ள நான் ஸ்டைல் அப்ளை பண்ணனா அது வந்து இன்டர்னல் css ஓகேங்களா சோ இன்டர்னல் which means சேம் ஃபைல்லயே நான் யூஸ் பண்றதனால ஓகேங்களா ஓகே சோ இப்போ வந்து நான் அந்த பேராவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஐடியை செலக்ட் பண்றது சொல்லிட்டேன் ஐடி பொறுத்தவரையிலும் ஆஷ்னா ஐடின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் ஐடியோட நேம் கொடுக்க போறேன் பேரா ஓகேங்களா சோ ஒரு பிராக்கெட்டை ஓபன் பண்ணிட்டு இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன ப்ராப்பர்ட்டி நான் அதுக்கு அப்ளை பண்ண போறனோ அதை எழுதணும் ஓகேங்களா சோ நான் கலர்னு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போறேன் கலருக்கு வந்து ரெட்னு நான் கொடுக்க போறேன் ஓகேங்களா சோ இப்போ பாருங்க ஓகேங்களா
So ipo red apply aichu and the element ku red apply aichu in the tag okay la. So ipo ungalku purinjirukku nenikiren inline pathina in the tag ku liye neenga apply panninga ipo internal na pathina same document liye html document liye style na oru tag potu neenga vandu and the style apply panninga adu internal css idu inline css internal css ipo எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சேம் டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து ஸ்டைலுக்குன்னு தனியாக ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு நான் வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எலமெண்ட்டுக்கு இது நீங்கள் தனியாக ஒரு டாக்குமெண்ட்டில் எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன், பேக் டு ஃபார்ம் வந்துடுது. ஸோ இது கலர் அப்ளை ஆகலை ஓகேங்களா. ஸோ நான் வந்து இன்னொரு டாக்குமெண்ட்டு புதுசாக நான் வந்து நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அது வந்து நான் சாம்பிள்னு சொல்லிட்டு நான் வந்து நேம் சாம்பிள் டாட் சிஎஸ்எஸ்னு கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் சிஎஸ்எஸ்னு இருக்கணும், சிஎஸ்எஸ் விச் மீன்ஸ் கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட் ஓகேங்களா. ஸோ சிஎஸ்எஸ்னு கொடுத்த உடனே இது வந்து சிஎஸ்எஸ் ஃபைல் ஆகிடும். இப்போ நான் சேம் அங்கே என்ன இது பண்ணணும் அதே சின்டெக்ஸாக இங்கேயும் எழுதுறேன் ஓகேங்களா. பேரான்னா இது ஆஷ்னா என்னன்னா இது ஐடி ஐடி எலமெண்ட்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா. இது நான் ஐடி செலக்டர் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஆஷ் இங்கே இது பண்ணுவீங்க. இதுவே நீங்கள் இங்கே கிளாஸ்ன்னு செலக்டர் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆஷே அதோட நேம் ஐடியோட நேம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பேரா ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பேரான்னு செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். சேம் ப்ராப்பர்ட்டி நேம் நான் கொடுக்குறேன், கலர் ஓகேங்களா. ஸோ ரெட் கலர். ஸோ வந்து இப்போ பாருங்கள் திருப்பி வந்து இதுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இதுக்கு ஏன் அப்ளை ஆகலைன்னா இப்போது ஏன் இதுக்கு அப்ளை ஆகலை ஓகே பார்க்கலாம். இது ஏன் அப்ளை ஆகலைன்னா இப்போது இந்த சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது தனி ஃபைலில் இருக்குது, இந்த எஸ்டிஎம்எல் தனி ஃபைலில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேம் ஃபைலில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ தனித்தனி ஃபைலில் இருக்கிறதுனால இந்த ஃபைலை நீங்கள் இந்த ஃபைலாக கூட கனெக்ட் பண்ணோம் ஓகேங்களா. கனெக்ட் பண்ணால் தான் உங்களால் அந்த அந்த ஸ்டைலை வந்து அப்ளை பண்ண முடியும். எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னா இந்த லிங்க்கு இது டேக் மூலிமா கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் நான். இது என்னென்னா லிங்க்கு டேக் யூஸ் பண்ணிங்க, அதில் வந்து ஹெட்டர் ரெஃபரன்ஸ், இந்த ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் என்ன ஃபைலோ அந்த ஃபைலோட நேம் கொடுப்பீங்க. சாம்பிள் டாட் சிஎஸ்எஸ் கொடுத்துட்டிங்களா. இப்போ டைப்புன்றது பார்த்தீங்கன்னா இது என்ன டைப்பு சிஎஸ்எஸ், இது வந்து சிஎஸ்எஸ் டைப்பு, என்ன ரிலேஷன்னா ஸ்டைல் ஷீட் ஓகேங்களா. ஸோ இது வந்து கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட்ன்றதுனால அதோட ரிலேஷன் வந்து ஸ்டைல் ஷீட்னு கொடுப்பீங்க. இது கொடுத்த உடனே இப்போ இந்த டாக்குமெண்ட்டு இந்த சிஎஸ்எஸ் டாக்குமெண்ட்டு இது வேறு ஒரு டாக்குமெண்ட் வந்து இந்த எஸ்டிஎம்எல் டாக்குமெண்ட்டாக கூட கனெக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஸ்டைலும் அப்ளை ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ வெளியே டாக்குமெண்ட்டில் நீங்கள் சிஎஸ்எஸ் எழுதுனீங்கன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஓகேங்களா. ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம் ஓகேங்களா. சரி இப்போ வந்து நான் வந்து டிவிஷன் மாற்றிக்கிட்டேன் ஓகேங்களா. பேரானு தூக்கிட்டு டிவிஷன் மாற்றிட்டேன், ஏன்னா இது ஒரு கண்டெய்னர் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும், அதனால் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ டிவுக்குள்ளே நான் என்ன எழுதிருக்கேன், கோட்பின்எக்ஸ்னு சொல்லிட்டு ஒரே ஜஸ்ட் ஒரு வேர்ட் மட்டும் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த டிவுக்கு ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸே நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து எஸ்டிஎம்எலும் சிஎஸ்எஸும் சேம் பேஜில் இருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும், அதனால் நான் இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்கே போயிடுறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் அட்வான்ஸ் சிஎஸ்எஸ் சொல்லிக் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு நிறைய சொல்லி தருவேன், ஏன்னா ஒன்று சூடோ செலக்டர்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ் இன்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி ஓவர் ரைட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் சிஎஸ்எஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் பேசிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ நான் வந்து இப்போ இந்த டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித்து கொடுக்குறேன். சேம் ஐடியை செலக்ட் பண்ணுறதா இருந்தால் ஆஷ் டேக் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபாலோட் பை ஐடியோட நேம் பேரா. ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு கலர் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ நான் கலர் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணனா எனக்கு கலர் ஓகேங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து இது ஃபாண்ட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா, ஃபாண்ட்டு சைஸ் ஓகேங்களா. ஸோ இது நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபாண்ட்டு சைஸ் வந்து நான் இப்போது 22 pixels கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ஃபாண்ட்டோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஃபாண்ட்டோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நீங்கள் என்ன ஃபேமிலி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஷான் செரிப்பு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க அதனால் ஓகேங்களா. ஷான் செரிப்பு யூஸ் பண்ணிட்டேன், ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸு. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இப்படிலாம் ஸ்டைல் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபாண்ட் கலர் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது இந்த டிவிஷன் ஓகேங்களா. ஸோ இந்த டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷனுக்குள்ளே தான் இந்த டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ இந்த டிவிஷனுக்கு ஒரு ஹைட் அண்டு வித்து கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஒரு வித்து கொடுக்குறேன், ஒரு வித்து கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ
வித்து வந்து பார்த்தீங்கன்னா 200 pixels கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பர் வித்து பிக்சல்னு கொடுப்பேன். ஓகேங்களா, பிக்சல் வந்து யூனிட்டு. ஸோ நீங்கள் 200 pixels கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிவிஷன் வந்து அலைன் ஆகும். ப்ளஸ் ஹைட்டு, ஹைட்டும் நான் வந்து இங்கே ஹைட் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஹைட்டு இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஹைட்டும் நான் வந்து ஒரு 200 கொடுக்குறேன், 200 pixels. ஓகேங்களா, ஸோ இங்கே எப்படி ப்ரோ என்ன வேரியேஷனே தெரியல, நான் எப்படி தெரியணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலன்னா நெக்ஸ்ட்டு பார்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு டிவிஷனுக்கு வந்து என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் பார்க்கலாம். இப்போ பார்டர் பாருங்கள், பார்டர் நான் கொடுத்த உடனே பார்டர் ப்ராப்பர்ட்டி என்ன ஹோல்ட் பண்ணியிருக்கோன்னா பார்டரில், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பார்டரோட திக்னஸ்ஸு. ஓகேங்களா, ஸோ இப்போ 2 pixel திக்னஸ் இது. ஓகேங்களா, ஸோ பார்டரோட திக்னஸ்ஸு. அப்புறம் பார்டரோட திக்னஸ் வந்து சாலிடாக இருக்கணுமா இல்லை, நான் ஃபஸ்ட்டு சாலிட்னு கொடுத்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சாலிடு. அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, ரெட்டு வேணாம், ஏன்னா டெக்ஸ்ட்டு ரெட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ளூன்னு கொடுக்கலாம், ப்ளூ. ஸோ நான் இப்போ பாருங்கள், இப்போ இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு டிவிஷனு. ஸோ ஓகே, இந்த டிவிஷனுக்குள்ளே நான் ஒரே ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேர்டுக்கு நீங்கள் வந்து கலர், ஃபாண்ட்டு, ஃபாண்ட் ஃபேமிலிலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் வந்து இந்த டிவிஷனுக்கு வித்து எவ்வளோ வித்துனா எவ்வளோ வித்து எவ்வளோ ஹைட்டுன்னு கொடுத்துருக்கேன். 200 pixel வித்து, 200 பார்டர் ஒன்று வந்திருக்கு. ஸோ பார்டரோட கலர் ப்ளூன்னு கொடுத்துருக்கோம். சாலிட்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து சாலிடாக இருக்குது. 2 pixelனா இதோட இது திக்னஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து 5 pixel கொடுத்துட்டா அதோட வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். பார்டரோட வேரியேஷன் 5 pixelனு கொடுத்தேன்னா இப்போ தெரியுதா 5 pixel. ஓகேங்களா, ஸோ இது வந்து அந்த திக்னஸ், பார்டரோட திக்னஸ்ஸு. சாலிடு கொடுக்காம நான் வந்து வேறு என்ன கொடுக்கலாம், க்ரூவ்னு கொடுக்கலாம், நிறைய இருக்குது. க்ரூவ்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு டைப்பு பாருங்கள், க்ரூவ்னு கொடுத்தனா இது ஒரு டைப்பு. அப்புறம் டேஷ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, டேஷ்டுன்னு இருக்குது. ஸோ டேஷ்னு கொடுத்தனா இது ஒரு டைப். ஓகேங்களா, ஸோ டேஷ் டேஷாக ஆகும் அந்த பார்டர். ஸோ நம்ம வந்து பார்டரோட ஸ்டைல் வந்து இங்கே எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ திக்னஸ்ஸு, ஸ்டைலு, அதோட கலர். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்டர் அப்ளை பண்ணாச்சு, நான் சாலிட்னே மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, சாலிட்னு கொடுத்தனா டேஷ் டேஷாக இல்லாமல் கண்டினியூஸாக இருக்கும். ஓகே ஃபைன், இப்போது இந்த இது பார்த்தாச்சு. இப்போ இந்த டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி கொடுக்கலாம், பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எல்லோ கொடுக்கலாமா, எல்லோ. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த டிவிஷனுக்கு இப்போ பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்னென்ன பார்த்தாச்சு, நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். ஸோ ரன் பண்ணி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்தாச்சு. நான் வந்து ஒவ்வொரு இந்த டிவிஷனுக்கே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன், அப்ளை பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு டிவிஷன் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு பதில் நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம். இப்போ இந்த டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் தேவை. ஓகேங்களா, ஸோ இமேஜ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணு வச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதில் வந்து யூஆர்எல்னு இது இருக்குது. ஸோ அந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜை வந்து அந்த இமேஜோட சோர்ஸ் உங்களுக்கே தெரியும். இமேஜோட சோர்ஸ் வந்து எங்கே இருக்கோ அதை வந்து கொடுக்கணும், அந்த இமேஜோட நேம். ஓகேங்களா, ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா, ஸோ பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் கொடுக்கலாம், பேக்ரவுண்டுக்கு இமேஜும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்தாச்சு. பேக் டு இந்த பேக்ரவுண்ட் எடுத்துடலாம், கொஞ்சம் கேவலமாக இருக்குது. ஓகே ஃபைன், ஸோ இதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் மாடலை பற்றி பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். ஓகே, இப்போ பாக்ஸ் மாடல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த இந்த பிக்சரை பாருங்கள். இப்போ இந்த பெரிய கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னர் தான் உங்கள் பாடி. ஓகேங்களா, ஸோ இந்த வெப்பேஜோட பாடி, அதாவது இந்த விசிபிள் பாட்டு தான் நான் வந்து பாடின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஹோல் பாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே இருக்கிற கண்டெய்னர். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த அதுக்குள்ளே ஒரு கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னர் தான் நம்ம இப்போ இருக்க டிவ். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த பாடிக்கும் நம்ம உள்ளே இருக்கிற இந்த கண்டெய்னருக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மார்ஜின். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்பேஸ் தான் மார்ஜின். அப்புறம் நம்ம எழுதியிருக்க இந்த டிவுக்குள்ளே ஒரு எலமெண்ட் ஒன்று எழுதியிருக்கோம்ல, இங்கே கோட்பின்எக்ஸ்னு எழுதியிருக்கேன்ல, இந்த எலமெண்ட்டுக்கும் நம்ம எழுதியிருக்க இந்த கண்டெய்னரோட பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் உள்ள இடைவெளி தான் பார்த்தீங்கன்னா பேடிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேங்களா, நல்லா கவனிச்சிங்க. திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன்,
இந்த பாடினா நம்ம வெளியே இந்த ஓல் பாடி தான் வந்து இந்த அவுட்டர் கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே நான் வந்து டிவ் ஒன்று எழுதியிருக்கேன், அதுதான் இந்த டிவ்வு. இந்த டிவுக்குள்ளே ஒரு எலமெண்ட் எழுதியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த அவுட்டர் அந்த பாடிக்கும் நம்ம எழுதியிருக்க இந்த கண்டெய்னருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் மார்ஜினு. இந்த எலமெண்ட்டுக்கும் இந்த பார்டருக்கும், ஓகேங்களா, இந்த டிவோட பார்டருக்கும் இந்த எலமெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் பேடிங், ஓகேங்களா? ஸோ நான் இது இந்த ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போது நான் இதுக்கு வந்து ஒரு மார்ஜின் கொடுக்குறேன், மார்ஜின் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பாடி இந்த அவுட்டர் பாடிக்கு ஒரு பார்டர் கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து வேரியேஷன் தெரியும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த இமேஜ் படியே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பாடி, பாடினா இந்த பாடி டேக், ஓகேங்களா? ஸோ இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம இந்த டிவ் எழுதியிருக்கோம், நல்லா புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பாடின்ற ஒரு கண்டெய்னருக்குள்ளே தான் இந்த டிவ்ன்ற கண்டெய்னர் எழுதியிருக்கோம். அஸ் இந்த இமேஜில் பார்த்த மாதிரி இது பாடி கண்டெய்னர், அதுக்குள்ளே இந்த டிவ் கண்டெய்னர், அதுக்குள்ளே நம்ம கோட்பினெக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எழுதியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அந்த பாடி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுக்குறேன். பார்டர் என்ன கொடுக்கலாம், ஓகே, ப்ளூன்னு கொடுத்தாச்சு, ரெட்டுன்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ ரெட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே லைவ் சர்வர், ஓகே. ஸோ நான் பார்டரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த இது கொடுக்கல, பிக்சல் கொடுக்கலல்ல. ஸோ டூ பிக்சல் சாலிட், ஓகேங்களா? ஸோ சாலிட்னு கொடுத்தா அதில் வந்து ஓகே. ஸோ இப்போ இது வந்து பாடி நம்மளோட கண்டெய்னரும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து மார்ஜின் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து கண்டெய்னருக்கு மார்ஜின் அப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ மார்ஜின் டாப்னு கொடுக்குறேன், மார்ஜின் டாப்னு கொடுத்தேன்னா டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 pixels கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ 20 pixels கொடுத்த உடனே அது எப்படி இதுவாகுதுன்னு பாருங்கள், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வெயிட். ஸோ இங்கே நான் மார்ஜின் டாப் வந்து 30 pixels கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் அவுட்டர் கண்டெய்னருக்கும் இந்த நம்ம உள்ள கண்டெய்னருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நான் மார்ஜின் சொல்லியிருக்கேன். நான் மார்ஜின் டாப்புக்கு மட்டும் ஒரு 20 pixels நான் ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள் இப்போ 20 pixels ஆட் ஆயிருக்கா. நான் இப்போ வந்து மார்ஜின் லெஃப்ட்டு யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் இப்படி வரணும், லெஃப்ட் சைடு வரணும்னா திருப்பி நான் மார்ஜின் லெஃப்ட்டு யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ மார்ஜின் லெஃப்ட்டு யூஸ் பண்ண உடனே எனக்கு 20 pixels வருது. ஸோ 20 pixels யூஸ் பண்ண உடனே இங்கே பாருங்கள் இன்னும் கூட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணுறேன், ஓகேங்களா? ஒரு 40 pixels கொடுக்குறேன், ஒரு 40 pixels கொடுத்தோடனே இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மார்ஜின் வந்து கரெக்டாக வருது, அதாவது இந்த ப்ரோக்ராம் இந்த இது படியே இந்த இமேஜ் படியே, ஓகேங்களா? ஸோ இப்போ மார்ஜின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? அவுட்டர் கண்டெய்னருக்கும் இன்னர் கண்டெய்னருக்கும் உள்ள அந்த இடைவெளி தான் மார்ஜின், ஓகேங்களா? ஸோ இன்னும் பாட்டம் கூட கொடுக்கலாம், நிறைய ஆட் பண்ணிட்டே போகலாம், ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. இப்போ நான் வந்து மார்ஜின் பாட்டம்னு கொடுக்குறேன், பாட்டம். ஸோ மார்ஜின் பாட்டம் 30 pixels ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? 30 pixels ஆட் பண்ண உடனே இன்னும் கூட பர்ஃபெக்டாக வந்துடுச்சு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பேடிங் பார்க்கலாம். இப்போ மார்ஜின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேடிங் பார்க்கலாம். பேடிங்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், சேம் அந்த இமேஜ் போகும், அதாவது இந்த உள்ளே இருக்கிற கண்டெய்னருக்கும் நம்ம எழுதியிருக்க அந்த எலமெண்ட்டுக்கும் உள்ள இடைவெளி, ஓகேங்களா? ஸோ அதான் பேடிங், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டுக்கும் இந்த அவுட்டர் இந்த பார்டரில் இருக்கிற இந்த இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் பேடிங். நம்ம பேடிங் அப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ பேடிங் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 pixels கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் மேலே இது ஆகிடுச்சா, 20 pixels வேணும், ஒரு 10-50 கொடுக்கலாமே, 50. அப்புறம் இது டாப் பேடிங் லெஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 40 pixels, ஓகேங்களா? ஸோ 40 pixels, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் இது இந்த வேரியேஷன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவுட்டர் பார்டருக்கும் இந்த எலமெண்ட் அழகாக அலைன் ஆகுது பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பேடிங், ஓகேங்களா? இப்போது இது பண்ணும்போதே நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை தூக்கிடுறேன், இன்கேஸ் நான் இதை கட் பண்ணுறேன். இதை கட் பண்ண உடனே இப்போது இந்த சைஸ் குறையுது பார்த்தீங்களா? ஸோ இதோட வித்தும் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பேடிங் போட்டு தான் வந்து வேரியேஷன் ஆகும். இது நல்லா தெரிஞ்சுங்க, அஸ் பிகினராக இருக்கும்போதே இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஸோ இதோட வேரியேஷன் உங்களுக்கு தெரியுதா? இப்போது இதை பாருங்கள்,
இந்த வித்தும் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பேடிங்கை பொறுத்து தான் வந்து சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா? ஸோ வித்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேடிங்கை ஆட் பண்ணிக்கும், ஓகேங்களா? ஸோ பேடிங் ப்ளஸ் வித்து தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் வித் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அதுமாதிரி பேடிங் ப்ளஸ் ஹைட்டு தான் வந்து டோட்டல் ஹைட்டாக கிடைக்கும் ஒரு கண்டெய்னரோடது, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து இந்த பேடிங் நான் திருப்பி வந்து பேடிங் லெஃப்ட் அப்ளை பண்ண உடனே இந்த லெஃப்டில் இருந்து இந்த எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 பிக்சல் வந்து நகர்ந்துருக்கு இந்த எலமெண்ட்டு. அதேமாதிரி பேடிங் டாப் வந்து 50 பிக்சல் கொடுத்த உடனே இந்த பார்டர் டாப்லேருந்து இந்த எலமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 பிக்சல் நகர்ந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எதுக்கு ப்ரோ நான் தனித்தனியே எழுதிக்கிட்டு இது இன்னும் ஷார்ட் ஹேண்டில் இருக்கா அப்படின்ட்டு யோசிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ பேடிங்னு மட்டும் நான் வந்து 50 பிக்சலில் கொடுத்தேன்னு வச்சிங்களேன், மேலே இருக்கிறது தூக்கிடுறேன், ஓகேங்களா? ஸோ மேலே பேடிங் இந்த பேடிங்கை தூக்கிட்டு ஜஸ்ட்டு பேடிங் 50 பிக்சல் மட்டும் நான் கொடுத்தேன்னா அது வந்து 4க்கும் அப்ளை ஆகும், ஓகேங்களா? ஸோ டாப்பு இது பாட்டம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். இதுவே நீங்கள் வந்து 50 பிக்சல் தனித்தனியாக கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து டாப் பாட்டமும் செகண்டு வந்து ரைட் லெஃப்ட்டும் எடுத்துக்கும், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி கூட நீங்கள் வந்து பேடிங்க்கு ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதுக்கு பாக்ஸ் மாடல் பற்றி இப்போ தெளிவாக பார்த்தோம், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போனா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது. அதாவது நீங்கள் ஒரு பிளாகை எழுதிட்டீங்க, அந்த பிளாகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டிவிஷன் தெரியணும். பட்டனை கிளிக் பண்ணாத போது அந்த டிவிஷன் வந்து மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே அதுக்கு மட்டும் இல்லை நிறையவே யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து இந்த டிவிஷன்லேயே எழுதுறேன். இப்போ இந்த டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே நன்னுன்னு கொடுத்தேன்னா இந்த டிவிஷனே மறைஞ்சிரும், ஓகேங்களா? தெரியுதா? இந்த டிவிஷனே இல்லை, ஓகேங்களா? ஸோ திருப்பி அந்த டிஸ்பிளே அந்த டிவிஷன் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது திருப்பி உங்களுக்கு அந்த டிவிஷன் தெரியணுமா இருந்தால் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுவீங்க, ஓகேங்களா? அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே டிஸ்பிளே பிளாக்னு கொடுப்பீங்க, பிளாக், ஓகேங்களா? டிஸ்பிளே பிளாக்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த டிஸ்பிளே வந்து திருப்பி தெரியும், ஓகேங்களா? ஸோ ஓகே அது மாதிரி எழுதிங்க. அது மாதிரி டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு இருக்குது, டிஸ்பிளே இன்லைன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து பாருங்கள் இதில் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு டேக் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம், டிவ் டேகு. அந்த டிவ் டேகை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு டேக்கு வந்து நான் ஸ்டைலை கொடுக்கறதுக்காக நாங்கள் அந்த அங்கே வந்து ஐடி யூஸ் பண்ணோம், ஓகேங்களா? ஐடி ஈக்குவல் டு பேரான்னு யூஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 டிவ் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? 3 டிவ் டேக் எழுதியிருக்கேன். 3 டிவ் டேக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டைலில் தான் நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் வந்து இங்கே ஐடி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஐடின்றது ஒரு டேக்குக்கு மட்டும்தான் ஒரு ஐடி, ஓகேங்களா? அது வந்து யூனிக்யூன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு டிவுக்கு ஒரு ஐடி தான், இன்னொரு டிவ் எழுதணுமா இருந்தால் அதுக்கு வேறு ஒரு ஐடி நேம் எழுதணும், ஓகேங்களா? பட் வந்து இங்கே நான் வந்து மூணு டிவுக்குமே வந்து சேம் ஸ்டைலில் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஒரு நேம் அப்ளை பண்ணுறேன் பேரான்னு சொல்லிட்டு, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கிளாஸ் எழுதி அதே நேம் தான் இங்கேயும் ரெஃபர் பண்ணுறேன். அது மாதிரி மூணுத்துக்குமே நான் வந்து சேம் கிளாஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் எத்தனை கிளாஸ் எத்தனை டேக் வேணாலும் எழுதிக்கலாம், அதுக்கும் நீங்கள் வந்து கிளாஸே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த கிளாஸுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுவீங்க, கிளாஸ்னால் இங்கே டாட் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? டாட்டு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் இங்கே ஸ்டைல் எழுதுறது எல்லாமே இந்த 3 டிவுக்குமே வந்து அப்ளை ஆகும், ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ இங்கே பாருங்கள் நான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்பிளே பிளாக் யூஸ் பண்ணியிருந்தோம். பிளாக் என்ன ரெஃபர் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் இது கரெக்ட் எக்ஸாம்பிள் காட்டுது பாருங்கள். பிளாக்னா என்னன்னா நீங்கள் இப்போ 3 டிவுமே பார்த்தீங்கன்னா 1 பை 1 ஒரு பிளாக் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதுவே நான் வந்து டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னா யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நிறைய செகண்ட் டைப் இன்லைன் பிளாக்னு ஒன்று இருக்குது. நான் இது யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இது வேரியேஷன் தெரியுதா? அதாவது ஹரிசாண்டலாக உங்களுக்கு வந்து அலைன் ஆகும். இன்லைன் பிளாக்னா ஒரே லைன் அர்த்தம், இன்லைன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரே லைனில் எனக்கு பிளாக் மாதிரி காட்டு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இன்லைன் பிளாக்னா. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டை பற்றி பார்க்கலாம். ஃப்ளோட்டும் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான், இதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் தரும், ஓகேங்களா? ஃப்ளோட்டும் இப்போ நான் வந்து ஃப்ளோட்டு யூஸ் பண்ணேன்னா பாருங்க, ஃப்ளோட்டு லெஃப்ட் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஃப்ளோட் லெஃப்ட்டுன்னு என்னென்னா இது வந்து லெஃப்ட்லேருந்து எனக்கு ஃப்ளோட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது வந்து லெஃப்ட் சைடா, ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ஃப்ளோட் ஆகுது பாருங்கள். வெல்கம் கோட் பின் எக்ஸ். ஸோ இது லெஃப்ட் சைட்லேருந்து ஃப்ளோட் ஆகுது ஹரிசெண்டலாக, ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளோட் ரைட்னு கொடுத்தா என்ன ஆகும், ரைட்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ ரைட்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளோட் ரைட்னு கொடுத்தா
அதே பாருங்க இந்த வேரியேஷன் பாருங்க ஃப்ளோட் ரைட்னு கொடுத்தீங்கன்னா ரைட்லேருந்து எனக்கு ஹரிசென்டலாக ஃப்ளோட் ஆகும். வெல்கம் கோட் பின் எக்ஸ் சேனல் ஓகேங்களா. ஸோ இப்படி ரைட்லேருந்து ஃப்ளோட் ஆகுது பாருங்க. ஸோ இது ஃப்ளோட் எங்கே இந்த ரைட் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா நீங்கள் வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா சைன் அப்பு லாகின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் தான் இருக்கும், ரைட் கார்னரில் தான் எப்பயுமே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு டியூக்கில் எழுதி அது வந்து ஃப்ளோட் ரைட்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளோட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃப்ளோட் லெஃப்ட்டு எங்கே ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கூட எஸ்டிஎம்எல்ல பார்த்தோம். இங்கே ஹோமு கான்டாக்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் இருக்கும் எல்லா வெப்பேஜ்லேயும் பார்த்திங்கன்னா அப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளோட் லெஃப்ட்டை வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து அது யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸோட பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஸோ இது வெறும் பேசிக்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸில் நிறையவே இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இன்டெப்த்தாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ செலக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்புறம் இம்பார்ட்டன்ட் கீவேர்டு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ்ஸை எப்படி எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணோம். ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட் இருக்குது, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சிஎஸ்எஸ் வந்து இந்த டியூட்டோரியலில் பேசிக்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோட ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சில பேர் வந்து வெப் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு இருக்கலாம், சில பேர் வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம், அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா கவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக எல்லா டியூட்டோரியலும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் எண்ட்லே ஜாவாஸ்கிரிப்ட், ஜேக்யூரி, அஜாக்ஸ், ஸோ நிறைய பார்த்துட்டே போகலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட சேனலில் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் நல்ல நாலேஜ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் ஃபாலோவர்ஸ், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.